ஊர்ல ஒரு பிராமணன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த பிராமணனுக்கு ரெண்டு பசுமாடு இருந்துச்சு. ஒரு பசு வெள்ளை வெள்ளையர்ல இருந்துச்சு, இன்னொன்னு செந்நிறமா இருந்துச்சு. ரெண்டு பசுகளும் நிறைய பால் கறந்துச்சு. ஒரு நாள் ஒரு திருடன் இந்த ரெண்டு பசுக்களையும் பார்த்துட்டான். பசுக்களை பார்த்ததுமே அந்த திருடன் அதுகளை திருட முடிவு செஞ்சான். ராத்திரி அந்த பிராமண வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவாங்க, அப்ப நான் அந்த ரெண்டு பசுக்களையும் திருடிடுவேன். அப்புறம் அதுகளை ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடுவேன். பசுக்கள் கறக்கிற பாலை வித்து என் கடன் எல்லாம் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த திருட்டு தொழில என்ன நிக்க விட்டுடுவேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள திட்டம் போட்டான். ராத்திரி வந்தது, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. பசுக்களை திருடுறதுக்காக அந்த திருட மெல்ல மெல்ல சத்தம் போடாம அதுகளை நோக்கி போக தொடங்கினான். அப்ப யாரோ ஒருத்தன் அவன் தோள்ல கை வச்சான். திருடனுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அவன் திரும்பி பார்த்தான். அவனுக்கு என்ன தெரிஞ்சது? ராட்சச மனுஷ மாதிரி ஒரு கருப்பு நிழல் தெரிஞ்சது. அதுகிட்ட திருடன் கேட்டா, யாரு நீ? அது சொல்லுச்சு, நான் ஒரு பூதம். ஆமா, நீ யாரு? திருடனும் உண்மையே சொன்னான், நான் ஒரு திருடன். அதுக்கு அந்த பூதம் கேட்டுச்சு, சரி இன்னைக்கு நீ என்ன திருட போற? அந்த திருட மாட்டு கொட்டகையை காட்டி, நான் இந்த பிராமணனுக்கு சொந்தமான ரெண்டு பசுக்களை திருட போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பூதம் சொல்லிச்சு, நான் அந்த பிராமணனை தூக்கிட்டு போலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். ரெண்டு பேரும் பிராமணனோட வீட்டுக்கு பக்கத்துல போய் அங்க ஒரு சோத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பிராமணனோட வீட்டுல எல்லாரும் தூங்க அவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிராமண வீட்டுல விளக்குகள் எல்லாமே மங்கிடுச்சு. இருந்தும் அந்த திருட உள்ள போகாம வெளியிலயே காத்துக்கிட்டு இருந்தான். மூடி இருந்த ஜன்னல்ல காத வச்சு உள்ள ஏதாவது சத்தம் கேக்குதான்னு தெரிஞ்சுக்க பார்த்தான். அப்புறம் அந்த திருட பூதத்துக்கிட்ட சொன்னான், எனக்கு அந்த பிராமண விடுற கொரட்ட சத்தம் கேக்குது, நீ இங்கேயே இரு. முதல்ல நான் மாட்டு கொட்டகைக்கு போய் ரெண்டு பசுக்களையும் திருடிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ அந்த பிராமணனை தூக்கிட்டு போயிடு. அதுக்கு அந்த பூதம் கேட்டது, நீ அந்த பசுக்களை திருடும் போது அதுல ஒண்ணு சத்தம் போட்டுச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு பிராமணன் முழிச்சுக்குவானே, அப்ப என்ன செய்ய? பாரு, முதல்ல நான் அந்த பிராமணனை தூக்கிட்டு போயிடுறேன், அப்புறமா கவலை இல்லாம நீ அந்த பசுக்களை திருடிக்க. அப்ப திருட சொன்னா, இல்ல இல்ல, நான் தான் முதல்ல போவேன். அந்த பூதமும் சொல்லுச்சு, முடியவே முடியாது, நான் தான் முதல்ல போவேன். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கோபமா பேசிக்கிட்டாங்க. கோபத்துல என்ன பேசுறோங்கறதே தெரியாம வாய்க்கு வந்தத ரெண்டு பேரும் பேசினாங்க. அந்த திருட கத்தி சொன்னான், ஏ பிராமணா, சீக்கிரம் எந்திரு, இந்த பூதம் உன்னை தூக்கிக்கிட்டு போக வந்திருக்கு. அதுக்கு பூதமும் கத்துச்சு, எழுந்திரு பிராமணா, இந்த திருட உன் பசுக்களை திருட வந்திருக்கான். அப்ப அந்த பிராமண வீட்டுல வழக்க ஏத்தினான். திருடனும் பூதமும் வந்த வழியே திரும்பி போய் இருட்டுல மறைஞ்சே போயிட்டாங்க.